ஆலங்குடி அதிமுக வேட்பாளரை மாற்றக் கோரி அந்த கட்சியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். அப்துல்லா, தற்பொழுது ஆலங்குடியில் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? நீங்க விரிவா சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிமுக தலைமை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வேட்பாளர் தர்ம தங்கவேலு என்பவரை உடனடியாக வேட்பாளர் அறிவித்ததை திரும்ப பெற வேண்டும், உடனடியாக மாற்று வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் ஆலங்குடி சந்தப்பேட்டை பகுதியிலிருந்து ஊர்வலமாக பேருந்து நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்று வருகின்றனர். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் வேட்பாளரை உடனடியாக மாற்ற வேண்டும், வேட்பாளரை மாற்றவில்லை என்றால் கட்சி பணி செய்ய மாட்டோம், உடனடியாக எங்களுக்கு கட்சி பணி செய்த வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தர்ம தங்கவேலு கடந்த 45 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர். அவருக்கு தற்போது அதிமுக தலைமை இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் இதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இதுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அதிமுக தலைமை வேட்பாளரை உடனடியாக மாற்றவில்லை என்றால் தங்களது போராட்டம் தொடரும், யாரும் கட்சி பணி செய்ய மாட்டோம் என்று கூறி இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 30க்கும் மேற்பட்டோர் கட்சி பணி செய்து விருப்ப மனு கொடுத்திருந்த நிலையில் அதிமுக தலைமை மாற்று கட்சியில் இருந்து வந்த ஒரு நபருக்கு 45 நாட்களுக்குள் வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் இதுவரை கட்சி பணி செய்து சுவரட்டி ஒட்டி தொடர்ந்து கட்சி பணி ஆற்றியவர்களை அதிமுக தலைமை புறக்கணித்திருப்பதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வடக்கு மாவட்ட செயலாளராக, அதாவது புதுப்பேட்டை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய தயவாலேயே தற்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வந்த தர்ம தங்கவேலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவரை வேட்பாளர் பட்டியலிருந்து மாற்றி விருப்ப மனு கொடுத்தவர்கள் மீது யாராவது ஒரு நபருக்கு கட்சி பணியை தொடர்ந்து செய்த நபருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், இல்லை என்றால் கட்சி பணி மாற்றம் செய்ய மாட்டோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய தர்ம தங்கவேலு நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர், அதாவது திமுக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மாறி வாக்களித்தவர். அதனால் காங்கிரஸ் தலைமை அவர் மீது அதிருப்தியில் இருந்தது. அந்த அதிருப்தியின் காரணமாகவே அவர் கட்சியிலிருந்து 45 தினங்களுக்கு முன்பு விலகினார். அதற்கு பிறகு தற்போது கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் முதலமைச்சர் தலைமையில் இணைந்த 45 நாட்கள் நாட நிலையில் தற்போது அவருக்கு அதிமுக தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது. உடனடியாக அதிமுக தலைமை உடனடியாக அவரை மாற்ற வேண்டும், இல்லையென்றால் தங்களது போராட்டம் தொடரும் என்று முழக்கங்கள் எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷேக் அப்துல்லா, ஆலங்குடி அதிமுக வேட்பாளரை மாற்றக் கோரி அந்த கட்சியை சேர்ந்தவர்களே தற்பொழுது ஊர்வலமாக செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எங்கு நோக்கி இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பயணிக்கிறார்கள்? விரிவா சொல்லலாம். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை தர்ம தங்கவேலை மாற்ற வேண்டும் என்று கட்சி தலைமை வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததிலிருந்து இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய முன்தினம் கூட ஆலங்குடி பகுதியில் தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தை நடத்தி ஊர்வலம் சென்றனர். தற்போது இன்று 2வது கட்டமாக தற்போது 1000க்கும் மேற்பட்டவர்களை முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளை 1-2 கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட ஊர்வலம் ஆலங்குடி சந்தப்பேட்டை பகுதியில் இருந்து தற்போது இந்த ஊர்வலமானது தொடங்கி தற்போது பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று வருகின்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். முக்கியமாக இதற்கு முன்பு, அதாவது நேற்றைய முன்தினம் ஒரு திருக்கடலை பகுதியில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தின்படி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய தயவாலேயே தற்போது தர்ம தங்கவேலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த உடனடியாக வேட்பாளரை கட்சி பணி செய்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், நீண்ட நாட்களாக கட்சியின் முன்னோடிகளுக்கு வாய்ப்பு வழங்காமல் 45 தினங்களுக்கு முன்பு ஒரு வேட்பாளர் வந்து கட்சியில் இணைந்த புதிய கட்சி அதிமுக கட்சிக்கு அறிமுகம் இல்லாத நபருக்கு அதிமுக தலைமை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் இது போன்று நடைபெற்றுள்ளது. உடனடியாக கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளரை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குடி தொகுதியில் அதிமுக படுதோல்வி அடையும், மேலும் தங்கள் கோரிக்கையை தலைமை ஏற்காத பட்சத்தில் அதிமுக நிர்வாகிகள் 1-2 சுயேட்சை வேட்பாளரை நிறுத்தி தேர்தலில் களம் காண்போம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது பேரணியாக ஊர்வலமாக செல்கின்றன. இந்த ஊர்வலமானது ஆலங்குடி சந்தப்பேட்டையில் இருந்து புறப்பட்டு தற்போது பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று வருகிறது. உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா.
அதிமுக தலைமை வேட்பாளரை பட்டியல் வெளியிட்ட நாள் முதலே பல இடங்களில் வேட்பாளர்களை மாற்றக்கோரி அந்த கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆலங்குடியில் அதிமுக வேட்பாளரை மாற்றக்கோரி அங்கு 1000-க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.